هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. وعليكم السلام ورحمة الله وبركاته. تنندي عالم غليل ورورانا في جين الله بدين ينبورد أريون ري سوي مدت ننبر ورور تنك يتبت سندهتتي கேள்வியாக அடுத்து முன்வைத்திருக்கின்றார். அவர் என்ன கேட்கின்றார் என்றால், நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் சத்திய பிரச்சாரத்திற்காக தாயிஃப் சென்றபோது அவர்கள் இந்த சத்தியத்தை மறுத்து நபி அவர்களை துன்புறுத்தினார்கள் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். இது பற்றி சஹீஹ் புகாரியிலே வரக்கூடிய 3231 இலக்கம் உட்பட இதுபோன்ற ஹதீஸ்களிலே வரக்கூடிய அந்த சம்பவம், இது தாயிஃப் சம்பவம் அல்ல, வேறொரு சம்பவம் என பி ஜெயினுல் ஆபிதீன் கூறுவதாக இந்த நண்பர் கூறியிருக்கின்றார். அப்படி என்றால் நபி அவர்கள் தாயிஃப் சென்றபோது இடம்பெற்றதாக நாம் செவிமடுத்திருக்கின்ற மிகவும் துன்பத்திற்குரிய அந்த சம்பவம், அது உண்மையானது இல்லையா, இது பற்றிய விவரம் என்ன என்பதே இந்த நண்பருடைய கேள்வியாகும். பி ஜெயினுல் ஆபிதீன் இவ்வாறு கேள்வியிலே குறிப்பிடப்பட்டது போன்று நபி அவர்கள் வாழ்நாளிலே சந்தித்த மிக மோசமான நாளாக, அதிக துன்பமடைந்த நாளாக தாயிஃபுடைய சம்பவத்தை நபி அவர்கள் கூறினார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. கேள்வியிலே நீங்கள் குறிப்பிட்டது போன்று சஹீஹ் புகாரியுடைய அந்த ஹதீஸிலே இது பற்றி தெளிவாக காணப்படுகின்றது. இதனைத்தான் பி ஜெயினுல் ஆபிதீன் என்பவர் மறுத்தாரா அல்லது வேறு ஏதேனும் கூறியிருக்கின்றாரா என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு அவருடைய நேரடியான அந்த உரை எமக்கு இங்கே முன்வைக்கப்படவில்லை. குர்ஆன் சுன்னாவின்பால் அழைத்துக் கொண்டிருந்த பி ஜெயினுல் ஆபிதீன் சுன்னாவை மறுக்கின்ற குஃப்ரான ஒரு வழியில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். குர்ஆன் சுன்னா கூறுகின்ற எத்தனையோ உண்மைகளை தப்பும் தவறுமாக விளங்கி பல அறிவீனங்களும் அவரிடம் காணப்படுகின்றது. அதே நேரம் குர்ஆன் சுன்னாவில் உள்ள சில உண்மைகளை சரியாகவும் அவர் கூறியிருக்கின்றார். எனவே இந்த விடயத்தில் அவர் என்ன கூறினார், சரியாக கூறினாரா பிழையாக கூறினாரா என நாம் சொல்வதற்கு அவர் என்ன கூறுகின்றார் என்ற அந்த பதிவை செவிமடுத்தால் மட்டும்தான் அது பற்றி தீர்ப்பளிக்க முடியும். அதே நேரத்தில் நபி அவர்கள் வாழ்நாளிலே சந்தித்த நாட்களிலே மிக கடினமான நாள், இந்த சத்தியத்தை முன்வைப்பதற்கு பாயிபுல் உள்ளவர்கள் அதனை ஏற்று உதவி செய்வார்களா என்ற நோக்கத்திலே அவர்களிடம் சென்று இந்த சத்தியத்தை முன்வைத்த போது அவர்கள் மிக கடுமையாக நபி அவர்களை தாக்கிய அந்த நாள்தான் நபியுடைய வாழ்நாளிலே மிகப்பெரிய சோதனையாக சிரமமாக அமைந்த நாள் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. தாயிஃபுடைய அந்த சம்பவம் நடைபெற்றது என்பதற்கு நீங்கள் கேள்வியிலேயே குறிப்பிட்ட 3231 இலக்கத்தில் சஹீஹ் புகாரியிலே பதிவான இந்த ஹதீஸ் மிகச்சிறந்த சான்றாக இருக்கின்றது. இதிலே அகபாவுடைய தினம் என்று நபியவர்கள் கூறுவதை, அகபா என்பது மலைகளுக்கிடையிலான சமவெளி பாதை என்ற கருத்தை தரக்கூடியது. மக்காவிலே இருக்கின்ற அகபா என்ற இடத்தில் இது இடம்பெற்றதாக ஒரு சிலர் தவறாக நினைத்து விடுகின்றார்கள். ஆனால் உண்மை அது அல்ல.
அது உண்மை கிடையாது என்பதை இதே ஹதீஸின் பின்னால் வரக்கூடிய பகுதிகள் மிக தெளிவாக எங்களுக்கு உணர்த்துகின்றன. அர்னஸ் ஆலிப் என்ற இடத்தை அடைந்த போதுதான் நபி அவர்கள் சுய நினைவை அடைகின்றார்கள். இந்த இடத்திலே எப்படி தான் இருக்கின்றேன் என்பதை நபி அவர்கள் உணர்கின்றார்கள். எனவே இந்த அர்னஸ் ஆலிப் இந்த இடத்திற்கு கர்னுல் மனாசில் என்றும் சொல்லப்படும். இது தாயிஃபை அண்மித்திருக்கக்கூடிய ஒரு இடமாகும். எனவே தாயிஃபில் தான் இந்த சம்பவம் நடந்தது என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதற்கு மாற்றமாக அதனை மறுத்து இது மக்காவிலே நடந்த சம்பவம் என யாராவது கூறினால் அவர்களது புரிதல் தவறானதாகும். இதன் அடிப்படையில் பி ஜெய்னுலாபிதீன் என்ன கூறுகின்றார் என்பது இங்கே முன்வைக்கப்படவில்லை. எனவே அவர் சரியாக கூறுகின்றாரா பிழையாக கூறுகின்றாரா என்பது தனியாக அவர் கூறியதை செவிமடுத்ததன் பிறகு கூறப்பட வேண்டிய விடயம். அதே நேரத்தில் நபி அவர்கள் சத்தியத்தை பிரச்சாரம் செய்வதற்காக தாயிப் சென்றபோது அந்த மக்களால் இழைக்கப்பட்ட துன்பம் நடைபெற்ற அந்த நாள் அதுதான் நபியின் வாழ்நாளிலே அவர்கள் சந்தித்த மிகப்பெரிய துன்பத்திற்குரிய நாள் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. அது தாயிஃபில் இடம்பெற்ற ஒரு சம்பவம்தான் என்பதிலும் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆகவே நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களிடம் அவர்களது மனைவி உஹத் யுத்தத்திலே சந்தித்த துன்பத்தை தவிர அதனை விட பெரும் துன்பத்தை நீங்கள் சந்தித்திருக்கின்றீர்களா என கேள்வி கேட்டபோது, ஆம், அது அகபாவுடைய தினமாகிய தாயிபிலே நடந்த அந்த சம்பவம் என்பதைத்தான் நபி அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். இதுதான் உண்மையானதாகும். இது அல்லாமல் நபியுடைய வாழ்க்கையிலே இடம்பெற்ற வேறு விடயங்களை ஆதாரத்தோடு யாராவது கூறுவார்கள் என்றால் அது எந்த அளவு சரியானது என்பதை நாம் அலச வேண்டும். ஆகவே உங்களது கேள்விக்குரிய சுருக்கமான தெளிவான பதில் என்னவென்றால், நீங்கள் குறிப்பிட்ட அந்த ஹதீஸ் உட்பட நபியுடைய வாழ்நாளிலே நபியவர்கள் சந்தித்த மிகப்பெரிய துன்பம் என்பது தாயிபுக்கு சென்று நபியவர்கள் சத்தியத்தை முன்வைத்த போது அவர்களால் இழைக்கப்பட்ட அந்த துன்பம், அந்த நாள்தான் நபியுடைய வாழ்நாளிலே அவர்கள் சந்தித்த துன்பங்களிலே மிகப்பெரிய துன்பத்திற்குரிய நாளாக அது இருந்தது என்பதை நபி அவர்களே கூறியிருக்கின்றார்கள். ஆகவே தாயிஃபிலே அப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றதா என்று கேட்டால் நிச்சயமாக நடைபெற்றது. அதுதான் நபியுடைய வாழ்நாளிலே அவர்கள் சந்தித்த துன்பங்களிலே மிக அதிக துன்பம் சந்தித்த நாளாக அதுதான் இருந்தது என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. இது மிக தெளிவான ஹதீஸிலே நிரூபணமான உண்மையாகும். அகபா என்ற வார்த்தையை கொண்டு அது மக்காவில் இருக்கின்ற அகபாவிலே நடைபெற்ற சம்பவம் என விளங்கியவர்கள் நிச்சயமாக தவறாக புரிந்திருக்கின்றார்கள் என்பதே உண்மையாகும். இந்த சம்பவம் தாயிஃபிற்கு நெருக்கமாக இருக்கின்ற கர்னுல் மனாசில் அல்லது கர்னுஸ் ஆலித் என்ற அந்த இடம், இது தாயிஃபை அண்மித்திருக்கக்கூடிய இடம். தாயிஃபில் இருந்து விரட்டப்பட்ட நபி அவர்கள் தாயிஃபுக்கு வெளியிலே அண்மையிலே இருக்கின்ற அந்த இடத்தை அடைந்த போதுதான் இந்த சம்பவம் நிகழ்கின்றது என மிக தெளிவாக ஹதீஸிலே பதிவாகியிருக்கின்றது. எனவே தாயிஃபுடைய சம்பவம் நிச்சயமாக உண்மையானதாகும். அன்றைய தினம்தான் நபியுடைய வாழ்க்கையிலே மிக அதிக துன்பத்தை சந்தித்த நாள் என்பதை நபி அவர்களே கூறியிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மையானதாகும்.